வணக்கம், நான் உங்கள் டாக்டர் ஆஷா லிங் பேசுகிறேன். உங்ககிட்ட வந்துட்டு உங்கள் நீங்கள் குண்டாக இருக்கும்போது உங்கள் மனைவி கிட்ட வந்துட்டு உங்கள் வீட்டுக்காரர் உனக்கு சாப்பாடு போடுறாரா இல்லையா, எல்லாமே அவரே சாப்பிட்டுருவாரா அப்படின்னு கேட்குற மனிதர்கள், உங்கள் மனைவி வந்து குண்டாக இருக்கும்போது கணவன் கிட்டே போயிட்டு இல்லை மனைவி கிட்டே வந்து சமைக்கிறதுலாம் நீயே சாப்பிட்ருவியா, வீட்டுக்காரருக்கு சாப்பாடு போடுவியா மாட்டியா அப்படின்னு கேட்குற மனிதர்களை தினசரி நீங்கள் பார்ப்பீங்க. அவங்க எல்லாருமே சைக்கோபத்ஸ், சாடிஸ்ட். உங்கள் வாழ்க்கையை விட்டு நீங்கள் கண்டிப்பாக விலக்கி வைக்கணும். ஒரு ஒல்லியாக இருக்கிற ஒய்ஃப் கிட்ட போயிட்டு பாடி ஷேமிங் பண்ணுறது, கணவர்கிட்ட போயிட்டு பாடி ஷேமிங் பண்ணுறது, இதெல்லாம் வந்து காமெடியாக பண்ணுறோம், ஜாலியாக பண்ணுறோம், இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, சும்மா ஜாலிக்கு சொன்னேன் அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாமே சாடிஸ்ட், சைக்கோஸ். நம்மளை சுற்றி தினசரி நிறைய சாடிஸ்ட், சைக்கோஸ் நம்ம பார்ப்போம். அவங்கெல்லாம் நெகட்டிவ் பீப்புள், அவங்க நம்ம வாழ்க்கையை விட்டு ஒதுக்கி வைக்கணும். ஏன்னா இந்த மாதிரி பாடி ஷேமிங் பண்ணும்போது கணவன் வந்து அதுக்கப்புறம் அவங்க மனைவியை பார்க்கும்போது நீ ரொம்ப ஒல்லியாக இருக்க, நீ வந்துட்டு நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப டிப்ரெஷன் ஆகி மருந்து வாங்க வர மாதிரி கஷ்டமாக இருக்குது. மேம், இந்த மாதிரி ஹோமியோபதியில் பிரஸ் சைஸ் வளர்கிறதுக்கு மருந்து இருக்கா? ஆ, இருக்குங்க. செபல் செர்லெட்டான ஒரு மெடிசன் இருக்குது, அது வந்து ட்ரக் ப்ரூவிங்லேயே நீங்கள் எடுத்து கூகுள் பண்ணிங்கன்னா ஷ்ரூவல்டு பிரெஸ்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும். சிம்மாஃபிலான்ற பிரெஸ்ட் வந்து மெடிசனோட பிரெஸ்ட் வந்து லார்ஜ் சைஸ் பிரெஸ்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ அதெல்லாம் பெரிய பிரெஸ்ட்டாக இருக்குது, சைஸ் குறையணுன்றவங்களுக்கு நாங்கள் அதை வந்து மெடிசனாக ஹோமியோவில் கொடுப்போம். ஆனால் இது பாடி ஷேமிங் பண்ணியோ இன்னொருத்தவங்க சொல்லியோ கிரிட்டிசைஸ் பண்ணியோ கணவனோ மனைவியோ ரொம்ப இது பண்ணி அதில் ரொம்ப கூனி குறுகி மன வருத்தத்தில் என்று அந்த மருந்து கேட்கும்போது எனக்கு அது கஷ்டமாக இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் ஒரு டெய்லி ஆக்டிவிட்டியாக எனக்கு இது அப்பியரன்ஸ் எனக்கு மாற்றிக்கணும், எனக்கு நான் கான்ஃபிடண்ட்டாக ஃபீல் பண்ண வேணும், எனக்கு இப்படி வேணும். சம்டைம்ஸ் நிறைய பேர் வந்து பேடட் பிரேசஸ் போடணுமா, நான் எப்படி ட்ரெஸ் பண்ணுவோம், லிஃப்ட் இருக்கணுமா, தாய்ப்பால் கொடுத்தப்புறம் ட்ரெஸ் ரொம்ப துவந்து போயிடுது, அப்போ நான் அதை லிஃப்ட் பண்ணுறதுக்கு காட்டன் உள்ளது, அப்போ ஜூலியட் மாதிரி பிரேசஸ் போடுங்க அப்படிலாம் நான் வந்து அட்வைஸ் பண்ணுவேன். ஆனால் இது ஒரு பாடி ஷேமிங்காக தினசரி போகிற போக்கில் நக்கல் பண்ணிட்டு போக நிறைய பேர் நீங்கள் அலோவ் பண்ணுறீங்கன்னு தோணுது. நேற்று என் கிளினிக்கில் ஒரு கணவன் மனைவி வந்தாங்க, ரெண்டு பேருமே கொஞ்சம் குண்டாக இருந்தாங்க, குழந்தை வந்து நார்மலாக இருந்தாங்க, அவன் வயசுக்கு கரெக்டான ஹைட்டுக்கு வெயிட்டும் கரெக்டாக இருந்தான். அவங்க ரெண்டு பேரும் வந்து இவன் ரொம்ப சவலப்பிள்ளையாக இருப்பான், இவனுக்கு வெயிட் போட மருந்து கொடுங்கன்னு கேட்டாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நான் அப்போ கேட்டேன், அவன் கரெக்டாக இருக்கான், ஆக்சுவலி நீங்கள் ரெண்டு பேரும் கொஞ்சம் வாக் அவுட் பண்ணி வெயிட் குறிச்சு அவனோட ஃபிட் ஆகுங்க, இவன் இப்போ வெயிட் போட்டால் வளர்ந்தப்பறம் உங்களை மாதிரி கொஞ்சம் வெயிட்டாகவே வந்துடுவான், இந்த வயசுலேயே வெயிட் போட்டால் உங்களுக்கு அது ஓகேவா? இல்லை மேம், பார்க்குறவங்க எல்லாமே சமைக்கிறதுனா நீங்களும் புருஷனும் பொண்டாட்டியுமே சாப்பிட்றீங்களா, பிள்ளைக்கு சோறே போடுறது இல்லையா, பிள்ளை எப்படி இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நான் சொன்னேன், இவங்க உங்கள் வாழ்க்கைக்கு எந்த வகையிலையும் பிரயோஜனம் இல்லை, அது அத்தையாக இருந்தாலும் மாமாவாக இருந்தாலும் சொந்தக்காரங்களாக இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் அவங்களுக்கு வாழ்க்கையை விட்டு விலக்கி வைங்க. இப்படி சொன்னால் ஒருத்தவங்களை காயப்படுத்தும், ஹர்ட் பண்ணும், இதை அவங்க ஃபீல் பண்ணுவாங்க, இதனால் அவங்களுக்கு வருத்தம் இருக்குமோ அப்படின்னு யோசிக்காமல் அவங்க மனசில் வந்து அவ்வளோ ஒரு க்ரூயலான ஹார்ஷான ஒருத்தனை போய் அடிக்கிறதும் கத்தி எடுத்து வெட்டுறதும் ஒருத்தனை போயிட்டு டைரெக்டாக அட்டாக் பண்ணுறது காயப்படுத்துறதை விட ஆயிரம் மடங்கு தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதும் நாவினால் சுட்டவடும். அடித்தது கூட நாலு நாளில் மறந்து போயிடும். பேசின வார்த்தைகள், சொல்கிற வார்த்தைகள், வாழ்க வளமுடன்னு இப்போ நிறைய பேர் வந்துட்டு சொல்லணும், ஒவ்வொரு இதுக்கும் போயிட்டு இந்த மாதிரி இவங்களோட கஷ்டம் அவங்களோட கஷ்டம்னு சொல்லி நிறையா நல்ல பழக்கங்கள் இப்போ ஒரு இதுக்கே போனால் கூட வாழ்த்துங்கன்னு சொல்லி சொல்கிறோம். ஆனால் அப்படி இருக்கும் பட்சத்தில் நிறைய பேர் அவங்களுடைய இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், இப்போ நம்ம கிட்ட இருக்கிற பணம், பொருள், வசதி இல்லை அழகு இல்லை ஆடம்பரம், இது எதுவுமே கிடைக்காத ஒருத்தவங்க நம்ம மேலே இருக்கிற பொறாமையில் ஏதாவது ஒன்று சொல்லி நம்மளைய தன்னை விட கம்மி அப்படின்னு காமிச்சுக்க ட்ரை பண்ணுற ஒரு எண்ணம் உள்ளவங்க தான் வந்து உங்களோட பாடி ஷேமிங் பண்ணுவாங்க. அப்படி இருக்கவங்க என்றைக்குமே உங்கள் வாழ்க்கையில் நன்மை ஆட் பண்ண மாட்டாங்க. ஒருத்தவங்க கூட வாழ்க்கையில் நீங்கள் ஃப்ரெண்டாக இருக்கீங்க, ஃபேமிலியாக இருக்கீங்கன்னா அவங்களுக்கு பாசிட்டிவிட்டி கொடுங்க, நல்ல வார்த்தைகள் சொல்லுங்கள், நல்ல விஷயங்களை கொடுங்க. நீங்கள் அவங்களுடைய குறைகளை பாயிண்ட் பண்ணி சிரிக்கிறீங்க, நக்கல் பண்ணுறீங்கன்னா அப்படி ஒருத்தவங்களோட நம்ம வாழ்க்கையை வாழவே வேண்டாம். அவங்க என்றைக்குமே நமக்கு நல்லதே பண்ண போகிறதில்ல. இது மாதிரி பண்ணிகிட்ருக்கோங்க, இந்த வீடியோ பார்த்தாலும் தயவு செஞ்சு திருந்திக்கோங்க. ஏன்னா நீங்கள் நிறைய பேரோட வாழ்க்கையில் அவங்க நிம்மதி இல்லாமல் இருக்க, அவங்க கஷ்டப்பட அழுக, இல்லை அவங்க குடும்பத்துக்குள்ள ஒரு பிரச்சனை வர, கணவன் மனைவி சண்டை வர, அவங்க வருத்தப்பட நீங்கள் ஒரு காரணமாக இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இந்த பாவம் ஒரு கோயில் இடித்தா எவ்வளோ பாவம் அதை செய்யும், அந்த மாதிரி ஒரு பாவம் வந்து ஒரு குடும்பத்தை கோயில் போல் இருக்க ஒரு குடும்பத்தை டிஸ்டர்ப் பண்ணுறதுலேயும் வந்து செய்யும். டைரெக்டாக நான் என்ன அவனை கொலை பண்ணேன்னா இது ஒன்றும் பெரிய தப்பில்லை அப்படின்னு சொல்கிற எதுவுமே கிடையாதுங்க. ஒருத்தவங்க மனது வலிக்கும் தெரிஞ்சே, கஷ்டப்படுவாங்கன்னு தெரிஞ்சே சொல்கிற இந்த வார்த்தைகளுக்கு மன்னிப்பே கிடையாதுங்க, இது மிகப்பெரிய பாவ செயல். அதே மாதிரி இந்த மாதிரி பேச்சு வாங்கி வாங்கி பாதிக்கப்பட்டவங்க நீங்களாக இருந்தால் ப்ளீஸ் வருத்தப்படாதீங்க.
உங்கள் மேலே என்ன தப்புனா இப்படி இருக்கிற நெகட்டிவ் பீப்புள்ஸை உங்களை திருப்பியும் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்க நீங்கள் கண்டினியூ பண்ணுறது தான். இந்த மாதிரி ஒருத்தவங்க பேசுனா அவங்க ரொம்ப கேவலமான ஒரு பார்வை பார்த்து சி இந்த பழம் புளிக்கும் சி இவங்க வந்து ரொம்ப மோசமானவங்களாக இருக்காங்களே கேவலமாக பிஹேவ் பண்ணுறாங்களே இப்படி நம்மளோட என்னோடய உரிமை எனக்கு கண்ணாடியில் பார்த்தா தெரியுங்க நான் குண்டாக இருக்கேனா ஒல்லியாக இருக்கேனா இல்லை நான் என் ஹஸ்பண்டுக்கு ஏற்ற ஜோடியாக ஜோடி இல்லையா நான் கருப்பாக இருக்கேனா வெள்ளையாக இருக்கேன் எனக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தையே நீங்கள் வந்து சொல்ல தேவையில்லை சரிங்களா. அந்த மாதிரி யாராவது உங்ககிட்ட பேசிகிட்டே இருக்காங்களா ஜஸ்ட் இந்த வீடியோ ஃபாலோ பண்ணுங்க ஃபார்வர்ட் பண்ணுங்க அனுப்பிச்சு விட்டு அவங்கள ஒதுங்கிக்கோங்க. அவங்க லைஃப்பை என்டர்டெயின் பண்ணாதீங்க. அவங்க உங்கள் லைஃப்பில் நிறைய நெகட்டிவிட்டி ஆட் பண்ணுறாங்க. நெகட்டிவ் பீப்புள்ஸை பார்த்தா ஒதுங்கி போங்க நான் எப்பவுமே சொல்ல மாட்டேன். ஓடி போங்க அவங்கள விட்டுட்டு நம்ம வாழவே கூடாது. அவங்க கூடலாம் அவங்க ட்ராவல் பண்ணுற அதே ரூட்டில் நம்ம போக வேணாம். நம்ம பீஸ்ஃபுல்லாக ஹாப்பியாக லைஃப்பை பாசிட்டிவாக நம்ம சந்தோஷத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம வாழ்வோம் சரிங்களா. அன்பை மட்டுமே நம்ம பரப்புவோம். தயவு செஞ்சு இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க இந்த மாதிரி இருக்கீங்க இந்த வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா முதல் விஷயம் உங்களோட தப்பு வந்து அவங்க உங்களை அப்யூஸ் பண்ண நீங்கள் அலோவ் பண்ணது தான். சரி போய் சரிக்கு சமமாக நின்று சண்டை போடணுமா அது தேவையே இல்லைங்க. ஏன்னா நீங்கள் என்ன ஃபைட் பண்ணாலும் அவங்கள திருப்திப்படுத்த முடியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணும் வருத்தப்படுமா வருத்தமே பட வேணாங்க. அவங்கள விட்டு ஒதுங்கணுன்றதுக்கான அலாரம் இது. அப்படிப்பட்ட பீப்புள்ஸ் ஒதுங்கி தனியாக கூட இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நம்ம தனியாக அதாவது தனியாக வாழ்கிறதுன்றது கடவுள் தாயோட கர்ப்பப்பையில் கருவறையில் நம்ம உருவாக்கும் போதே நீ தனியாக தான் அம்மா வயிற்றுக்குள்ளே இருக்க தனியாக தான் பிறக்க போகிறேன் தனியாக தான் சாக போகிறேன். நடுவில் இருக்கிற லைஃப்பில் எல்லாருக்கும் நல்லது கொடு நல்லதை எடுத்துக்கோ நல்லது இல்லாததை ஒதுக்கி வச்சிடும். நம்ம எல்லாத்தையும் எப்படி ட்ராவல் பண்ணணும் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் சதச்சிக்கணும்னு கிடையவே கிடையாது. நம்ம ஒதுங்கி போகிறதே சைலன்ஸ் இஸ் த பெஸ்ட் பனிஷ்மெண்ட் ஃபார் தெம். நம்மளுக்கு பிடிக்கலன்றதை நீங்கள் இப்படி இப்படி ரியாக்ட் பண்ணலாம் ஓகே அப்படின்னு. குழந்தை இல்லாத தம்பதியினரை பார்த்து குழந்தை பிறக்கலையா என்ன பண்ணுறா அப்படின்னு கேட்குறது அதை விட வன்முறைங்க. அது வன்முறை அது வயலன்ஸ். சரி குழந்தை இருந்தால் தே ஆர் கோயிங் டு டிக்ளேர். மாசமாக இருந்தால் வயிறு பார்த்தா தெரியும். நீங்கள் ரொம்ப வருஷம் கழிச்சு பார்க்குறீங்கன்னா கூட குழந்தை இருக்கிறது பார்த்தா தெரியும் இருக்கா இல்லையான்னு. தயவு செஞ்சு அந்த மாதிரி கேட்டு ஒருத்தவங்களோட உணர்வுகளை காயப்படுத்துகிற எல்லாரும் பாவம் அனுப்பிக்கணும் போய் கடவுள்கிட்ட. லவ் யூ ஆல் நன்றி.